கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ஜெம் மருத்துவமனையில் இரண்டு கோடிக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான புற்றுநோய் சார்ந்த சிகிச்சைகளை எழுபத்து ஐந்து பேருக்கு ரோட்டரி கிளப்புடன் இணைந்து சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளதாக மருத்துவர் பழனிவேல் தெரிவித்துள்ளார் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ஜெம் மருத்துவமனை மற்றும் ரோட்ரி மெட்ரோ கோயம்புத்தூர் என்ற அமைப்புடன் இணைந்து கேர் ஃபார் லைஃப் என்ற திட்டத்தை உருவாக்கி இந்த திட்டத்தின் கீழ் சுமார் எழுபத்து ஐந்து நோயாளிகளுக்கு புற்றுநோய் அறுவை சிகிச்சைகளை ஏழை எளிய மக்களுக்கு செய்துள்ளதாகவும் இது இம்மருத்துவமனைக்கு கூடுதல் பெருமையை சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளதாக ஜெம் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் பழனிவேலு இன்று மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து அவர் கூறும் பொழுது கேன்சர் என்ற நோயின் தாக்குதலால் பாதிப்படைந்த ஏழை எளிய மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளை செய்யும் நோக்கத்தில் கோவை ஜெம் பவுண்டேஷன் ரோட்ரி போலீஸ் இணைந்து எளிய மக்களுக்கு புற்றுநோய் சார்ந்த சிகிச்சையை ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக வழங்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் துவங்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக இந்த சிகிச்சை வழங்கி வருகிறதாக தெரிவித்தார் புற்றுநோய் குறித்த சிகிச்சையானது வயிறு குடல் கணையம் ஆசனபாய் கல்லீரல் போன்ற பகுதிகளில் ஆரம்ப கட்டத்தில் கண்டறியப்படுகின்ற நோயாளிகளுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டால் ஆரம்ப கால புற்றுநோயை முற்றிலும் குணப்படுத்த முடியும் என்று கூறினார் தமிழ்நாட்டில் புற்றுநோயின் பாதிப்பு தற்பொழுது படிப்படியாக அதிகரித்து வருகிறது வயிறு உணவு குழாயில் ஏற்படும் புற்றுநோய் என்பது இன்றைய ஆண்கள் மத்தியில் அதிக அதிகரித்து வருகின்றதாக அவர் தெரிவித்தார் ஏழை எளிய மக்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு சிகிச்சை முறைகள் முதல் அனைத்து மருத்துவ மாத்திரைகள் என அனைத்தும் வழங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பொதுமக்கள் மத்தியில் அவ்வளவாக இல்லை முதலில் பொதுமக்கள் விழிப்புணர்வடைய வேண்டும் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் ஜெம் மருத்துவமனையின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் பிரவீன் ராஜ் உடனிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது